ப்ரோ இப்போ 50%னு அனௌன்ஸ் பண்ணால் வலிமை பேக் அடிக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா ப்ரோ? ஓ எதுவுமே சொல்ல முடியாது, அந்த அந்த டைமில் அவங்க எடுக்கிற முடிவு பொறுத்து தான். இல்லைனா மாஸ்டர் மாதிரி அப்படியே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இல்லை ரெண்டு விஷயம் இருக்குது, நம்ம டிஸ்கஷனாக வச்சுக்கலாம் என்ன. அவ்வளோதான், மாஸ்டர் வந்தப்போ வந்து ஈஸ்வரன் மட்டும்தான் வந்துச்சு, வேற எங்கேயுமே படலை, கர்நாடகா ஆந்திரா ஓவர்சீஸ் எங்கேயுமே படலை. ஸோ அங்கே எல்லாமே படம் இல்லாமல் இருந்தது ஒரே படம் மாஸ்டர் தான். ஈஸ்வரன் வந்து தமிழ்நாட்டில் ஒரு படம், மாஸ்டரை கம்பேர் பண்ணவும் ஈஸ்வரன் ரொம்ப சின்ன படம். ஸோ மேஜர் ஸ்கிரீன்ஸ் எல்லாமே வந்து மாஸ்டர் கொடுத்துட்டாங்க. கர்நாடகாவில் தேட்டர் வந்துடுச்சு, எல்லா தேட்டரும் கனடாவில் ஃபஸ்ட்டு டப் பண்ணி போட்டாங்க விஜய் படத்தை, நிறைய தேட்டர் போட்டாங்க, ஆந்திராவில் போட்டாங்க, கேரளாவில் போட்டாங்க, ஓவர்சீஸ்லேயே 6 தேட்டர் கிட்ட ரிலீஸ் பண்ணாங்க. இது இது நார்த் இந்தியாவில் ஓவர்சீஸ்லேயும் நிறைய மலேசியா அதெல்லாம் லாக்டவுனில் இருந்து மீதி இருக்க கண்ட்ரியில் ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ இருக்க சினாரியோ வேறு, ஆனால் இப்போ அது இல்லை. இப்போ வந்து RRR வந்து ஓவர்சீஸில் மேஜர் தேட்டர்ஸ் எல்லாமே RRR போட்டாங்க. ஆந்திரா ஃபுல்லாக RRR தான் போடுவாங்க, ஆந்திராவும் தெலுங்கானாவும். கர்நாடகாவிலையும் மேக்ஸிமம் RRR போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து 50% ஆக்குபன்சின் போது சரி ஓகே நம்ம பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அது தெரில, ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணணும் கவர்மெண்ட் எப்படி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. சப்போஸ் பொங்கல் நமக்கு இருக்குது அப்படின்றதுனால கவர்மெண்ட் விட்டுட்டாங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ரெண்டு படமும் கரெக்டாக வந்துடும். ஸோ எல்லாமே ஒரு 2-3 நாளில் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே கேரண்டியாக சொல்ல முடியாது நமக்கு. ஸோ வலிமையோட அந்த பிஸ்னஸ் ரிப்போர்ட் இவர் சொல்லியிருந்தாங்கல்ல, இந்த வலைபேச்சில் பிஸ்மி சொல்லுவாருங்களே பாக்ஸ் ஆஃபீஸு, ஒரு 10 நாளுக்கு மணி சொல்லியிருந்தாருன்னு நான் அன்னைக்கே கேட்கணும் வச்சு உங்கள்கிட்ட. அது என்ன ப்ரோ, அது ஒரு 90% அது கரெக்டாக இருக்குமா? அது இல்லை, நான் அவர் என்ன சொன்னார்னு நான் பார்க்கல, என்ன சொல்லியிருந்தாருன்னு தெரியல. 150 கோடி போட்டவங்களுக்கு 10 கோடி ரூபா தான் லாபமே கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி, 7 கோடி 10 கோடிக்குள்ளதான் அதை சொன்னார். இவ்வளவுதான் வந்து பிசினஸே ஆயிருக்கு, இது ஒரு இதுதான் கம்மி தான் அதோட இது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாப்புல. இல்லை ப்ரோ தெரியல, அவங்க வீடியோ நான் பார்க்கறதே கிடையாது எப்பயுமே, யாராவது வந்து சும்மா சொன்னாங்கன்னா பார்ப்பேன், இதில் சொல்லியிருக்காங்க இதை சொல்லியிருக்காங்கன்னு. வலிமை வீடியோவை நான் பார்க்கல. ஆமாம், வலிமையோட அந்த பிசினஸ் ரிப்போர்ட்டை பற்றி சொல்லியிருந்தார் அவர் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி. தெரியல தெரியல, அதை பற்றி தெரியல. என்ன காரணம் ப்ரோ? தெரியல ப்ரோ, அதை அவங்க வந்து ஆரம்பத்துலேருந்து என்ன மாதிரி போயிட்டுருக்காங்கன்னு தெரில. அது எல்லாமே வந்து வலிமையை பொறுத்த வரைக்கும் சைலண்ட்டாகவே தான் போயிட்டுருக்காங்க ஆரம்பத்துலேருந்து. நம்ம எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. இப்போ 31ஆம் தேதி வந்து அமைச்சர்ஸ்லாம் அந்த மீட்டிங் போகிறோன்னு சொல்லியிருக்காங்களே, இந்த உமைக்கிறான் இதை பற்றி, அதை முடிஞ்சதுக்கப்புறம் தான் எதுவும் வாய்த்திருப்பாங்களோ. தெரியல பாப்போம், எல்லாருமே நான் உங்கள மாதிரி தான் நானும் அவ்வளோதான், என்ன நடக்கும்னு தெரியாது. போன வாரம் நினைக்கல, போன வாரம் லாக்டவுன் வரும்னு நம்ம நினைக்கல, பட் ஆனால் இந்த வாரம் வந்துருச்சு, டெல்லியெலாம் வந்துருச்சு, கர்நாடகாவில் வந்துருச்சு, கேரளாவில் வந்துருச்சு, 50% ஆக்குபன்சி வந்துருச்சு. ஸோ இதை வந்து கெஸ் பண்ண முடியாது. கார்த்தி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. கோயம்புத்தூர் வந்து சுப்பையா ரிலீஸ் பண்றாரு, இந்த 3 ஏரியாக்குள்ள நம்ம ஒர்க் பண்ணோம். சேலம் வந்து அதே மாதிரி நம்ம நம்ம அண்ணன் 7G0 ரிலீஸ் பண்ணுறாரு சேலம். ஸோ அங்கேயும் நம்ம இருப்போம், எல்லாத்துலேயும் சின்ன பார்ட்டாக இருப்போம், சின்ன பார்ட்னா ஒர்க் பண்ணுவோம் அவ்வளோதான். 4 ஏரியாவில் மகான் எப்படி ப்ரோ?
அமேசான் பிரைம் தானா? ஆமா ஆமா ஆமா, வரும் வரும் ஃபர்ஸ்ட் வீக்ல வரும். ஆ ஓகே, நியூல இருந்து வரும். சரிப்பா.